சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல்லாவே சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்ம தலை தோனி அவர்களுடைய பிறந்தநாள். சும்மாவா, அவர் நம்மளுக்கு மட்டும் தலை கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த கிரிக்கெட்டருக்கும் இவர் தலையா தான் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ கேப்டன் கூல் விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. நம்ம தலை இந்தியன் டீமுக்காக எவ்வளவு உழைச்சாரு, எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடவே ஒரு சில எமோஷனலான ஃபேன் மூமெண்ட்ஸையும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2008 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச் தான் சௌரவ் கங்குலி அவர்களுடைய கடைசி டெஸ்ட் மேட்ச். அப்போதான் நம்ம தலை இந்தியன் டீமுக்கு புதுசா கேப்டனா வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் கங்குலி அவர்களுக்கு இது கடைசி மேட்ச் அப்படின்றதுக்காகவே அந்த மேட்ச்ல ஒரு சில ஓவர் ஃபுல்லாவே, கடைசி ஒரு சில ஓவர் ஃபுல்லாவே நீங்க கேப்டன்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி அவர்கள் கிட்ட நம்ம தலை ரெக்வஸ்ட் பண்ணாரு. இதை ஏத்துக்கிட்டு கங்குலி அவர்களும் அதுல வந்த ஒரு சில ஓவரை அவரே கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. சோ இதுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது, நம்ம தலை அவருடைய சீனியர்ஸ்க்காக எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாருன்றது. அடுத்து நம்ம தலையோட ஒரு மிக்க பெரிய சாதனைனா அவர் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்த ஒவ்வொரு கப்புமே. ஏனா எந்த ஒரு கேப்டனுமே இதுவரைக்கும் பண்ணாத அளவுக்கு இந்த கிரிக்கெட்ல எந்த அந்த கப் இருக்கோ, வேர்ல்ட் கப்ல இருந்து T20 கப்ல இருந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லா கப்பையும் நம்ம தலை தோனி அவர்கள் அவருடைய பீரியட்ல வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா எந்த ஒரு கப்பையும் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதை அவரு தூக்கி நிக்க மாட்டாரு. அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், யங் பிளேயர்ஸ் அவங்க கையில ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அவருக்குன்னு எந்த ஒரு கிரெடிட் கிடைச்சாலும் சரி அதை அவர் எடுத்துக்காம டீம்க்காகவே எப்பவுமே டெடிகேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, இதுல எந்த ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க டீம் ஒர்க். டீம்ல இருக்கிறவங்களாலதான் இந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ண முடியுதுன்னு டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் இவர் கிரெடிட் வாங்கி கொடுப்பாரு. விராட்டுக்கு தோனி அவர்கள் எப்பவுமே சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, கிரிக்கெட்ல எல்
ஆனாலும் நல்ல பிளேயர் தான் எப்பவுமே முன்னாடி இருக்கணும் அப்படின்றது தான் தோனி அவர்களுடைய ஆசை. சோ இதன் அடிப்படையில தான் 2018 ஜஸ்பிரீத் பும்ரா, ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, புவனேஸ்வர் குமார் இவங்க நாலு பிளேயர்ஸ்க்குமே A1 கான்ட்ராக்ட் மூலமா இந்தியா டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இது மட்டும் கிடையாது, தோனி அவர்கள் இன்னும் நல்ல பிளேயர்ஸ் நம்ம டீம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தனக்கு இருந்த கான்ட்ராக்ட அவர் கேன்சல் பண்ணிருக்காரு. இதனால இன்னும் ரெண்டு பிளேயர்ஸ்க்கு இந்த A1 கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த விராட் கோலி அவர்களே ஒரு இன்டர்வியூல ஓபனாவே சொல்லிருக்காரு. இதனாலதான் விராட் கோலிக்கு தோனி அவர்கள் மேல எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை இருக்கு. மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களும் விளையாடணும் அப்படின்னு தனக்கு இருந்த வாய்ப்பையே விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணவர் தான் நம்ம தல தோனி. அடுத்து 2016 இந்தியா ஒன் டே மேட்ச் ஜிம்பாவே டீம் கூட விளையாடிட்டு இருந்தது. அப்ப தோனி அவர்கள் அவுட் ஆகும் போது அவருடைய அந்த விக்கெட் ஸ்டம்போட அந்த பெல்ஸ் அவருடைய கண்ணுல பட்டுடுச்சு. அவருடைய ஒரு கண்ணு சரியாவே தெரியல, ஃபுல்லாவே ரெட்டாவே இருந்தது. இதுக்காகவே செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் கீப்பிங் இவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம தல யாரோட பேச்சையும் கேட்காம இது என்னுடைய மேட்ச், நான் கண்டிப்பா விளையாடுவேன் சொல்லிட்டு அந்த மேட்ச் ஃபுல்லாவே ஒரு கண்ணோடவே விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காரு. அந்த மேட்ச் கடைசியில இந்தியா டீம் வின்னும் பண்ணிருக்கு. ஜிம்பாவே டீம் கிட்ட நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம், இதனால தோனி ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இது நம்ம டீம், நம்ம மேட்ச், பாதியிலே விட்டு போக கூடாது அப்படின்னு தான் நம்ம தல நினைச்சாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் அவரு டீமை விட்டு கொடுக்க மாட்டாரு. 2015 அவருடைய பொண்ணு பொறக்க இருந்தது. அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் தன்னுடைய மனைவியோட இருக்கணும், தன்னுடைய குழந்தைய பாக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நேரத்துல கூட கிரிக்கெட் தான் முக்கியம், நம்ம நாடு தான் முக்கியம், நம்ம டீம் தான் முக்கியம் அப்படின்னு ஆஸ்திரேலியால மேட்ச் விளையாடிட்டு இருந்தாரு. அங்க மேட்ச முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்தாரு. அவர் அந்த நேரத்துல எந்த அளவுக்கு எமோஷனலா இருந்தாரு, எவ்வளவு பேடா ஃபீல் பண்ணாருன்னு எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடத்தப்பட்ட ஒரு பிரஸ் மீட்ல அவர் ஓபனாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் லீவ்ல கிடையாது, நான் நாட்டுக்காக விளையாடிட்டு இருக்கேன், மத்த எல்லா விஷயங்களும்
அதுக்கப்புறமா தான் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது நம்ம தல நம்ம நாட்டு மேல எந்த அளவுக்கு ஒரு பற்றா இருக்காருன்றது. அது மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்த்து வியந்து போற அளவுக்கு நம்ம இந்தியன் டீமுக்கு பெருமை வாங்கி கொடுத்ததும் நம்ம தல தோனி அவர்கள் தான். நம்ம தல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்தியன் டீமுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு ஃபேன்ஸுக்குமே ரொம்பவே முக்கியம், ரொம்பவே ஸ்பெஷல். ஒவ்வொரு ஃபேனுமே எல்லா தடைகளையும் மீறி உடைச்சிட்டு நம்ம தல தோனியை மீட் பண்ணணும்னு போய் மீட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க, அவரை கட்டிப்பிடிச்சு நிறைய செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் தடுத்தாலும் நம்ம தல அவங்களுக்கு செல்ஃபி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. எந்த ஒரு ஃபேனையும் ஹர்ட் பண்ற மாதிரி அவர் நடந்துகிட்டதே கிடையாது. எஸ்பெஷலி பேபிஸ் குழந்தைங்க கிட்ட அவர் எப்படி எல்லாம் விளையாடுவார் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸ்ல கூட பாத்திருக்கோம். இன்னும் நம்ம தலையோட எமோஷனல் சைட்ஸ் எல்லாம் அவர் அழுததெல்லாம் நிறைய இருக்கு. பட் இந்த சந்தோஷமான நாள்ல நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை. சோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்ம தலைக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணணும், என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.